அனைவருக்கும் ஓணம் பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 ஆண்டு விழா கொண்டாட்டம். 100 ஆண்டுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 1913 முதல் படம் ராஜா ஹரிச்சந்திராவே டைரக்ட் பண்ண தாதா சாஹேப் பால்கேனுடைய முதல் படம் அது. அது ஓமை படம், அப்ப சவுண்டு கிடையாது. சோ 2013 இந்த 100 ஆண்டு வந்து இந்த விழா கொண்டாட்டம் வந்து நடைபெறுவது உண்மையிலே தமிழ்நாட்டில் நடைபெறுவது மிக சிறப்பு. அதற்கான முயற்சிகளுக்கு வந்து மேற்கொண்ட தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவர் கல்யாண அவர்களுக்கும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த தமிழக அரசும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் வந்து கலை உலக சார்பில் வந்து நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். முக்கியமாக இந்த தோக்கல் விழா சத்தியம் திரையரங்கில் அதுவும் ஆரம்ப படமாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இணைந்து நடித்த முதல் படம். இந்த முதல் படமாக தேர்ந்தெடுத்ததுக்காகவே உண்மையிலேயே வந்து நன்றி சொல்லணும். அதுக்காக இதை அளித்த சொக்கலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமா என்பது வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. கலை உலகத்தில் நீங்க பார்க்கும்போது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு மொழி, ஜாதி, இனம் எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் சொன்னால் அது சினிமா மட்டும்தான். அதுல முக்கியமாக திரையரங்கில் நீங்க பார்க்கும்போது அனைவரும் ஒற்றுமையாக மதத்துக்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு, ஏற்றத்தாழ்வுக்கு அப்பாற்பட்டு ஒன்றா இணைந்து ரசிக்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து திரையரங்கில் மட்டும்தான் பார்க்கணும். ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு கலைத்துறையினுடைய வளர்ச்சிக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்மளுக்கு செய்யும் உதவியை வந்து வாழ்நாள் முழுதும் மறக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு இந்த விழா சிறப்பாக நடக்கும். இன்று ஆரம்பமாகும் இந்த திரைப்படம் 24ஆம் தேதி முடிவு நாள். கிட்டத்தட்ட 9 நாட்கள் வந்து இந்த விழா தொடர்ந்து நடக்கும். அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு இலவசமாக சத்தியம் தியேட்டர்ல வந்து படம் பார்ப்பது இதுதான் சத்தியம் தியேட்டர் தொடங்கி முதல் முறையை நினைக்கிறேன். அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய சத்தியம் சினிமா அவர்களுக்கும் நன்றி கூறி பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். எனது 2013 ஆரம்பிச்சது சென்டினரி ஆஃப் தி பிலிம் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து 100 ஆண்டு விழா ஆரம்பிச்சது. போன வருடத்திலிருந்து மத்திய அரசாங்கம் நாங்கள் பெரிதாக கொண்டாட போகிறோம் என்று பறைசாற்றினார்கள். ஆனால் கடைசியில் என்னவாயிற்று என்றால் இந்த வருடம் ஆரம்பித்தவுடன் நாங்கள் போய் மத்திய அமைச்சரிடம் கேட்டோம், இல்ல நாங்கள் கொண்டாட நினைச்சிருக்கோம், பெருசா கொண்டாட போறோம், பாம்பேலயோ டெல்லியோ நடக்கப்படும் சொன்னாலே தவிர்த்து எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. திரும்பவும் இந்த வருடம் மே மாதத்தில் நாங்கள் நேரம் போய் கேட்கச்ச நீங்கள் எல்லாம் கொண்டாடுங்கள், நாங்கள் வருகிறோம், நாங்கள் வருகை தந்து தவிர்த்து நாங்கள் கொண்டாடக்கூடிய நிலைமையில் இல்லை என்று கைவிரித்து விட்டார்கள். அப்போதுதான் நாம எடுத்து கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிளம்பியது. அந்த சமயத்தில் தான் நாங்கள் தனித்தனி திரைப்பட வட்ட இசை சார்பாக நாம் எல்லாம் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டோம். அது போன்று இது முதன் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போய் நமது மாண்பு முதலமைச்சர் அம்மாவை அனுமதியுடன் இது சென்னையில் தான் நடைபெற வேண்டும், சென்னையில் தான் தென்னிந்திய முறை அனைத்து மொழிகளின் தாய் பிறப்பிடம், அதனால் இதுக்கு இங்கே கொண்டாடுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளும் நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று எங்களுக்கு மாபெரும் உத்துணர்ச்சியும் உத்வேகமும் கொடுத்து புத்துணர்ச்சி கொடுத்தார்கள் நமது மாண்பு முதல் அவர்கள். அது போன்று எங்களது தலைவர் திரு கல்யாண அவர்கள் எங்களுடைய மற்ற மாநிலங்களான தெலுங்கு, கன்னடம் அவர்கள்லாம் சேர்ந்து நாங்களே நேரம் போய் அங்க போய் இல்ல இது சென்னையில் தான் நடக்கணும் போய் ஒவ்வொருத்தரும் நேரம் கஷ்டப்பட்டு நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி இது எடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் விழா. இது தொடக்க விழாவே ரொம்ப அருமையாக அமைந்துள்ளது. ஏன்னா 1000 நாங்கள் வெளியிட்ட படம், ஏன்னா எங்களோட ஆனந்த பிக்சர்ஸ் எங்களோட பேனல் ரிலீஸ் ஆன படம், இதில் பெரிய ஒரு மாபெரும் சக்சஸ். அன்னைக்கு 100 நாட்கள் ஏன்னா நாங்கள் அன்னைக்கு திருச்சி தஞ்சாவூர் ஏரியாவில் இருந்து ரிலீஸ் பண்ணோம். 100 நாட்கள் கிட்டத்தட்ட திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் என்ற 3 சென்டர்லையும் 100 நாட்கள் ஓடின படம். எங்களுக்கு தனி பெருமை இந்த படத்தில் உண்டு. அதே போல
ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாட்களில் ஆரம்பிக்கிறோம். அதாவது இன்று ஓணம் பணமோ ஆயிரத்தில் ஒருவன் ஆரம்பிக்கும் இடமோ சத்தியம் தியேட்டர் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து ரொம்ப அருமையாக அமைந்துள்ளது. இந்த மகிழ்ச்சியான தெரிவு நேரத்தில் எல்லோரும் இனிமேல் பெற்று இந்த மாதிரி இந்த திரைப்படங்களை பார்த்து கழிக்க வேண்டும் என்று எங்களுடைய அவா நன்றி வணக்கம். நன்றி எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த சத்தியம் காம்ப்ளெக்ஸ்லானா சரி, இந்த சென்னை மாநகரத்திலான சரி, இந்த மாநகரத்தில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் ரோட்ஸும் இந்த அளவுக்கு பெரிய விழா மாதிரி போயிட்டு இருக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அம்மா ஆசை. இன்னைக்கு இந்த விழாக்கு ஸ்டார்டிங் இந்த தியேட்டர்ல ஆயிரத்தில் ஒருவர் படம் புரட்சி தலைவர் சேர்ந்த நடித்த படம் ஸ்டார்ட் பண்றது வந்து அது நமக்கு வந்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிறோம். இதே விழாவுக்கு எந்த ஸ்டேட்லானா சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனா சரி, ஒரு இண்டஸ்ட்ரியோட ஜாயின் ஆயிட்டு கவர்மெண்ட் ஜாயின் பண்ற ஃபங்க்ஷனே இல்லை. ஆமா, அதுக்கு மீறி இந்த நூற்றாண்டு விழா தமிழ்நாடு கவர்மெண்ட் சவுத் இண்டியன் பிலிம் சாம்பர் சேர்ந்து பண்ணிருக்கிற விழா. இந்த விழா உலகத்திலே இங்கமே 100 இயர்ஸ் விழா இந்த அளவுக்கு நடக்கல. இது நீங்க எல்லாம் பார்க்கணும், ரசிக்கணும். இந்த ஈவெண்ட் சூப்பர் சக்சஸ் ஆயிட்டு. இது சினிமா இண்டஸ்ட்ரி அம்மாவுக்கு கொடுக்க போற பரிசு மாதிரி நினைச்சிட்டு ஜெயிக்க வச்சுட்டு நாங்கெல்லாம் உங்க எல்லாத்தோட ஹெல்ப்போட சூப்பர் சக்சஸ் பண்ண வேண்டும். நன்றி வணக்கம். Good morning. On behalf of SBI Cinemas, I would like to thank all the honorable dignitaries on stage and the press and media to grace this occasion. Without your support, we couldn't have done this. I hope you extend the same cooperation to us and you enjoy our classics from today. Thank you. என்ன என்ன படங்கள் கேட்பிருக்கின்றது என்பதை பற்றி தற்போது கூறுகிறேன். சத்தியம் தரகிறீர்கள் இன்று 1000 ஒருவன், நாளை கர்ணன், 18 தேதி ரிக்ஷாக்காரன், 19 தேதி அடிமைக்கன், 20 தேதி மாயாபுரார், 21 தேதி மகாரத மனுஷியா, 22 தேதி செம்மீன், 23 தேதி ஓலவும் தேரவும், 24 தேதி சங்கோல்ல ராமாயணா, நாளை இன்று அபிராமி தெரியறீங்கள், இன்று பாசமலர், நாளை நாடோடி மன்னன், நாளை மன்னார் மாயா பஜார், 19 தேதி சத்யசந்திரா கன்னடம், 20 தேதி மகதீரா தெலுங்கு, 21 தேதி சாட்டை தமிழ், 22 தேதி பருத்திவீரன், 23 தேதி அரவான், 24 தேதி அடிவெட்டன். அறிஞர்கள் இன்று முதல் படமாக மகதீரா தெலுங்கு, நாளை சிரித்து வாழ வேண்டும், நாளைய மறுநாள் ஆண்டவன் கட்டளை, 19 தேதி பந்தனா, 20 தேதி சவாலி சமாளி, 21 தேதி சாக்கி, 22 தேதி செம்மீன், 23 தேதி கலாடா கல்யாணம், 24 தேதி மாயாபஜார். அடுத்து 16-9 இன்று மகா மனுஷியா, நாளை செம்மீன், நாளை மறுநாள் பாண்டவனவாசம் தெலுங்கு, 19 தேதி கௌரவம், 20 தேதி பாண்டவன் மனுஷியா, 21 தேதி காவிய மேலா, 22 தேதி மகதீரா, 23 தேதி சதுபுல்லம்மாயி, 24 தேதி குண்டமக்கா. அனைவரும் சீசன் தயாரிக்கிற சென்று அவர்களுடைய இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். 1000 படம் தொடக்க உள்ளது.